நீரே விடுவிப்பவர். ஒரு பொருளும் இல்ல லலிதா, ஆனா இன்னைக்கு எல்லா பொருளுமே இருக்கு. உனக்கு கண்டிப்பா இன்னைக்கு கேசரி செஞ்சு தரேன். சரியா, கேசரி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாக்கலாமா? ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன், சீனி, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, நெய் எல்லாத்தையும் நான் இப்ப எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பை பத்த வச்சிடலாம். இந்த அடுப்பு வேற அணைஞ்சு அணைஞ்சு போகுது. அடுப்பு இருக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு. காத்து வேற வேகமா அடிச்சிட்டு இருக்கு. சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த நெய் எடுத்து ஊத்திடலாம். பேச்சி ஆண்டி, எல்லாம் நெய் எடுத்து ஊற்ற வேண்டியதுன்னு எதுக்கு கொஞ்சமா ஊத்துறீங்க? நெய் நிறைய ஊத்துனா தானே கம கமான்னு இருக்கும் பேச்சி ஆண்டி. லலிதா, நம்ம கொஞ்சமா தானே செய்ய போறோம், அதுக்கு இது போதும்ப்பா. பேச்சி ஆண்டி, நெய் மெல்ட் ஆகுற ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த நெய் எடுத்து அப்படியே குடிச்சிடணும் போல இருக்கு, அவ்வளோ மணக்குது பேச்சி ஆண்டி. நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மதி ஆளுக்கு ஒரு முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிடலாமா? லலிதா, அங்கே இருக்கிறதே முந்திரி பருப்பு நாலு தான் இருக்குது. ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துட்டிங்கன்னா கேசரிக்கு போட வேண்டாமா? கேசரிக்கு முந்திரி பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம உலர்ந்த திராட்சையை போட்டுக்கலாம். லலிதா லலிதா, இங்கே பார்த்தியா மேஜிக்கே? மதி, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிற? அடுப்பு அணைஞ்சிருச்சு, ஆனால் ஆண்டி பாரு உலர்ந்த திராட்சையை பொறிச்சு எடுத்துட்டாங்க. என்ன, எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சாலே போதும். மீதி இருக்கிற நெய்யில் ரவையை எடுத்து போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவை வறுக்கிற ஸ்மெல் சூப்பரா இருக்கு. கேசரி செய்யறதுக்கு முன்னாடி வெறுமையாவே எடுத்து சாப்பிடலாம் போல, அவ்வளோ மணக்குது. ரவையை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இந்த பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கலாம். ஆண்டி ஆண்டி, இந்த பாத்திரத்துல நான் மாத்தி வைக்கிறேன் ஆண்டி, எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டி. லலிதா, பேசாம இருக்க மாட்டியா? கையில சுற்றும், நீ பேசாம அமைதியாயிருமா. கேசரி செய்யறதே பாத்துக்கிட்டே இரு. தேவையான அளவுக்கு சீனி போட்டு நல்லா கிளறிடலாம். கேசரி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இறக்குற சமயத்தில் நல்லா நெய் விட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு, உளுந்த திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி, அவ்வளோதான், சூப்பராக கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஜெபா கெபா லலிதா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, கேசரி சூப்பராக மணக்குது. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பிச்சி, இந்த அளவுக்கு கேசரி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அடுப்பு எரியாமல் இருந்தால் கூட நீ சூப்பராக கேசரி செஞ்சு முடிச்சுட்ட. சூப்பராக இருக்குது பேச்சி. பத்மா, நீ என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறியா அந்த பிள்ளைங்களோடு சேர்ந்து? இந்தாங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, நான் செஞ்ச கேசரி எப்படி இருக்குன்னு பாருங்க. பேச்சி ஆண்டி, நீங்கள் செஞ்ச கேசரி ரொம்பவே சூப்பராக இருக்கு பேச்சி ஆண்டி. சரி சரி, சீக்கிரம் வாங்க, உங்களை எல்லாத்துக்கும் ஒரு கேம் வச்சிருக்கேன், விளையாடலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்களா, நாலு பொருள் வச்சிருக்கிறேன். உங்கள் கண்ணையும் நான் கட்டி விட்டுருவேன். நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டே அங்கே போய் எந்த பொருள் மேலே நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜபாவா. பேச்சி ஆண்டி, கண்ணை இருக்க கட்டிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எந்த பக்கத்து போகிறதுனே தெரியலை. அச்சோ, எங்கே போகிறதுனே தெரியலையா ஏசப்பா? எனக்கு ஏதோ ஒரு பொருள் பக்கத்தில் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. சரி, இப்படி நேராக போவோம். எங்கே போய் நிற்கிறோமோ அந்த இடத்துல போய் நின்றுவோம். ஐ, ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுற மாதிரி தெரியுது. ஜாலி ஜாலி, ஐ நான் தொட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐ நான் தொட்டுட்டேன் ஆண்டி. பேச்சு ஆண்டி. ஓகே ஜபா, நீ அதை எடுத்துக்க. இங்கே பாரு, இதை பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொருள். ஐ ஜாலி, இதை வச்சு நான் விளையாடுவேனே. அடுத்தது கெபா. கண்ணை நல்லா இறுக்கி கட்டிட்டாங்க, கண்ணே வலிக்குது, எப்படி போகிறதுனே தெரியலையே. சரி நேராக போவோம், அங்கே தானே வச்சுருந்தாங்க. அப்படியே தடவி தடவி பார்த்துட்டு ஏதோ ஒரு பொருள் எடுத்துடலாம். ஐ, ஏதோ ஒரு பொருள் சிக்கிக்கிச்சு. ஜாலி, சூப்பர். பேச்சு ஆண்டி, நான் எடுத்துட்டேன். ஓகே ஓகே, நீ ஓரமாக போயில. அடுத்தது லலிதா.
என்ன எதுக்கு இப்படி சுத்தி விடுறீங்க? சுத்தி விடாதீங்க, எனக்கு தலை ஏன் சுத்துற மாதிரி இருக்கு. ஏசப்பா அங்க இருக்குறதுல எனக்கு அந்த கொடை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரா அந்த கொடைக்கிட்ட கொண்டு போய் நான் நிறுத்துங்க. ஐ பக்கத்துல வந்துட்டு ஏதோ தட்டுப்படுற மாதிரி தெரியுது. ஐ கொடை தான் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஏசப்பா கொடை கொடுத்துட்டாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? சூப்பரா மூணு பேரும் விளையாடி ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்க. மீதி இருக்கிறது சூட்கேஸ் தான். லலிதா நீ கண்ணெல்லாம் மூட வேண்டாமா, இந்த சூட்கேஸை நீயே வச்சுக்கோ. ஏன் எல்லாரும் இங்கே பாருங்கப்பா, என்னோட எலும்பு கூட எப்படிதுன்னு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. பின்னாடி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை அமுத்தினோம்னா இதோட நாக்கும் கண்ணும் வெளியே வெளியே வரும். இங்கே பார்த்தியா, நான் அமுத்துறேன், நாக்கும் கண்ணும் வெளியே வருது. பாரு எப்படி இருக்குன்னு பாரு, சூப்பராக இருக்கும். கண்ணும் வெளியே வெளியே வந்துட்டு போகுது. இப்போ சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தியா என் கூட, என் கூட எப்படி இருக்குன்னு பாரு, ஆரஞ்சு கலரில் இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. என் சூட்கேஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? சூட்கேஸ் ப்ளூ கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கு. உன்னோட ஃபோன் கூட ரொம்ப சூப்பராக இருக்கு.